ஹாய், ஹலோ, வெல்கம் டு நிம்மஸ் கேஃப்டீரியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சண்டே ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம், கேரட் அல்வா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நாம் இன்றைக்கி கேரட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/2 லிட்டர் பால் அப்படியே ஊற்றிக்கோங்க. இந்த நெய்யிலேயே வந்து பாலை அப்படியே ஊற்றிக்கணும். வச்சிருச்சு. இப்போ இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 கிலோ கேரட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். போட்டு பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தூவணும். வேக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து இதை எப்படி ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். எவ்வளோ சுண்டிருச்சுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து பால் சுண்டி கேரட் வந்து நல்லா வெந்து கொடுக்கும் பாருங்கள். இப்போயே நமக்கு வந்து பார்த்தாலே தெரியுது கேரட் நல்லா வெந்துருச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நம்ம கலருக்காக ஃபுட் கலர் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பாலெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிடும். கலர் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நேச்சுரல் கலரே போதுன்னா நீங்கள் அதே வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வளவளன்னு இருக்கும். உங்களுக்கு இன்னும் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணினா உதிரி ஆகிடும். இது நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் சீக்கிரம் செஞ்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கெலாம் இது செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.